இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சிறு மறையுரையாற்றுவதன் மூலமாக சந்திப்பதிலே பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருக்க வேண்டுமென தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். பொது காலம் 26வது வாரத்திலே அடியெடுத்து வைக்கின்றோம். ஒரு சிலர் தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் அதை குறித்து கவலையோ அக்கறையோ கொள்வதில்லை. இந்த வகையான மனிதர்கள் மனச்சான்றின் குரலை கேட்பதில்லை. வேறு சிலர் தாங்கள் செய்த செயல்பாடுகள் தவறு என மனச்சான்று காட்டியவுடன் அவற்றை திருத்தி கொண்டு நல்ல செயல்களில் ஈடுபடுவார்கள். இத்தகைய இருவகை மக்களை இன்றைய நற்செய்தியின் ஓமை தெளிவாக விவரித்து காட்டுகின்றது. மூத்த மகன் தன்னால் இயலாது என்ற யதார்த்தத்தை தந்தையிடம் தெரிவித்த பின் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற தவறிவிட்டோமே என்ற மனச்சான்றின் குரலை கேட்டு திராட்சை தோட்டம் செல்கின்றார். ஆனால் இளைய மகன் தன்னால் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற இயலாத பொழுதிலும் அதற்கான பதிலை தந்தையிடம் தெரிவிக்காது தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற மனச்சான்று அழைத்த போதும் அக்குரலை உதாசீனப்படுத்தினார். இறை மொழியே மனச்சான்றின் குரல். அக்குரலை கேட்கும் பொழுது மாற்றங்கள் நிகழ்கின்றன. எனவே நாம் அனைவரும் எந்த விதமான மாற்றங்களை பெற வேண்டுமெனவும் எந்த வகையான இறை வார்த்தையை கேட்டு அதற்கேற்றாற்போல நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ள வேண்டுமெனவும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். பிச்சைக்காரி ஒரு வீட்டிற்கு சென்று அவ்வீட்டில் உள்ள அம்மாவிடம், அம்மா, பழைய செல்போன் இருந்தால் போடுங்கம்மா என்றாராம். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து காணப்படுவது கடவுள் அல்ல, மாறாக இந்த அலைபேசியே. ஆலயத்தில் கூட அலைபேசி ஒலிக்கின்றது. ஒரு கோவிலின் முகப்பில் பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது: அலைபேசி கொண்டு வராமல் இருப்பது உத்தமம், அலைபேசி கொண்டு வந்து அதை பயன்படுத்தாமல் இருப்பது மத்தியமம், அலைபேசி கொண்டு வந்து அதை பயன்படுத்துவது அதர்மம். அலைபேசி மூலம் பலருடன் தொடர்பு கொள்கிறோம், அது காலத்தின் கட்டாயம். ஆனால் கடவுளுடன் தொடர்பு கொண்டு அவர் பேசுவதை கேட்கின்றோமா, அவர் சொற்படி நடக்கின்றோமா என்பதுதான் சிந்தனைக்குரியது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ரேல் மக்களுடன் பேசினார், அவர்களுடன் உடன்படிக்கையும் செய்து கொண்டார், அவர்களுக்கு கட்டளைகள் கொடுத்தார். அம்மக்களோ ஆண்டவருக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று கூறினர். ஆனால் அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை. அது மட்டுமல்ல, கடவுளுடைய வழிகள் சரியில்லை என்றும் கூறினார்கள். எனவே இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இறை வாக்கினர் எசேக்கியேல் மூலம் கூறுகின்றார், என் வழி சரியானது, உங்கள் வழிதான் சரியல்ல, உங்கள் தீய வழியில் செல்லாமல் என் வழியில் சென்றால் நீங்கள் சாக மாட்டீர்கள், வாழ்வீர்கள் என்று. இருப்பினும் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பேச்சை கேட்டு கடவுள் வழியில் செல்லவில்லை. பாம்பு குட்டி குறும்பு பண்ணினால் அம்மா பாம்பு என்ன சொல்லும், ஒழுங்கா நட இல்லைனா தோலை உரிச்சிடுவேன் என்று கூறுமாம். குறும்பு செய்த தன் மகனிடம் அம்மா கூறினார், சொன்ன பேச்சை கேட்கவில்லை என்றால் தோலை உரிச்சு உப்பை தடவிப்பிடுவேன் என்று. தமது பேச்சை கேட்காத இஸ்ரேல் மக்களை கடவுள் அழிக்கவில்லை, மாறாக அவர்களிடம் மிகுந்த பொறுமையை காட்டினார். இன்றைய பதிலுரை பாடல் கூறுகின்றது, ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தருளும், ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே என்று. தொடக்கம் முதல் கடவுள் தம்முடைய மக்களுக்கு தமது இரக்கத்தையும் பேர் அன்பையும் காண்பித்தார். ஆனால் அம்மக்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. இருப்பினும் கடவுள் தமது வழியையும் மாற்றிக்கொள்ளாமல் அம்மக்களிடம் தம் ஒரே மகனை அனுப்பினார். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். கடவுளின் விருப்பம் நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொல்வதை கேட்க வேண்டும். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்பது போல திருமுழுக்கு யோவானும் கிறிஸ்தவும் மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்த போது வரிதண்டுவோரும் விலை மகளிரும் அவர்களுக்கு செவிசாய்த்தனர், மனம் மாறினர். ஆனால் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மனம் மாறவில்லை. இந்த கசப்பான உண்மையை கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் இரு புதல்வர்கள் ஓமை மூலம் வெளிப்படுத்துகின்றார். மூத்த மகன் முதலில் அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னாலும் பிறகு மனமாறி தோட்டத்திற்கு வேலைக்கு சென்றான். ஆனால் இளைய மகனோ முதலில் அப்பாவுக்கு கீழ்ப்படிவதாக சொன்னாலும் கடைசியில் அப்பாவுக்கு கீழ்ப்படியவில்லை, தோட்டத்திற்கு வேலை செய்ய போகவில்லை.
மூத்த மகன் பாவிகளின் பிரதிநிதி, இளைய மகனோ பரிசேயரின் பிரதிநிதி. பிள்ளைமாதர்கள் மனம் மாறினர், பரிசேயர்கள் மனம் மாறவில்லை. ஆரம்பத்தில் தீய வாழ்க்கை வாழ்ந்தவர் மனம் மாறி நல்வழியில் சென்றால் அவர்கள் வாழ்வர். மாறாக ஆரம்பத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கடைசியாக பாவத்தில் விழுந்தால் அவர்கள் சாவார்கள் என்று கடவுள் எச்சரிக்கின்றார். கிறிஸ்துக்குரிய இந்த இரு புதல்வர்கள் உவமையில் அவர் குறிப்பிடாத மூன்றாவது மகனையும் நாம் நினைத்து பார்ப்பதில் தவறு இல்லை. அம்மூன்றாம் மகன் அப்பாவிடம், நான் வேலைக்கு போகின்றேன் என்று சொன்னது மட்டுமல்ல, வேலைக்கு போகவும் செய்தார். அவர்தான் கிறிஸ்து. இன்று இரண்டாம் வாசகம் கூறுகின்றது, கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று. கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் எப்பொழுதும் கடவுளுடைய விருப்பத்திற்கு ஆம் என்று சொல்லி அதன்படி நடந்த அன்பு மகன். கடவுளுக்கு அவர் கீழ்ப்படிந்து சிலுவை சாவை ஏற்றதால் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்து மகிமைப்படுத்தினார். எவரும் எளிதாக வாக்குறுதி கொடுத்து விடலாம், ஆனால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் கடினம் என்கின்றார் திருவள்ளுவர். சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அரிய ஆம் சொல்லிய வண்ணம் செயல் என்று. திருப்பள்ளியில் நாம் அனைவரும் ஆமென் என்று சொல்லி கிறிஸ்துவின் உடலை உட்கொள்ளும் நாம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் அவருக்கு ஆமென் என்று சொல்லுகிறோமா? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என்பது திருவுள்ளத்தில் ஒரு கூற்றாக காணப்படுகின்றது. எனவே நாம் அனைவரும் ஆண்டவர் தருகின்ற இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்தோமே என்றால் நம்முடைய வாழ்வும் வளமடையும். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.